ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா, மார்க்கெட் வந்து எப்போவுமே குளோபல் இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆச்சுன்னா கோல்டு வந்து எப்போவுமே வந்து அப் ஆகும். சரி, அதுக்கான சினோட தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குளோபல் இண்டெக்ஸ் நாஸ்டாக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃபுல்லாக டவுன் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து 400 பாயிண்ட்ஸும் டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டிலையும் வந்து ஃபுல் டவுன் இருந்துச்சு ஆஸ் பெனி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பாருங்கள். ப்ளஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு பாருங்கள், கோல்டு சில்வர். இதுதான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நீங்கள் நிஃப்டி இதோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எம்சிஎக்ஸ் கோல்டு சில்வர் வந்து உங்களுக்கு அப் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் சில்வர் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு 1300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்பாக இருக்கு, ப்ளஸ் கோல்டு வந்து 625 பாயிண்ட்ஸ் அப்பாக இருக்கு. ஸோ ஹியூஜ் அப்பு. ஸோ இந்த மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அது இந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக ரியாக்ட் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் தான் இந்த ஒரு விஷயம். பட் இது வந்து இந்த டைம் மட்டுமா நடக்கணும்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் எப்போல்லாம் வந்து குளோபல் மார்க்கெட்டில் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்போ இது கோல்டு அப்பாகும். எப்போல்லாம் வந்து இது வந்து நம் குளோபல் மார்க்கெட் வந்து அப்போ அப்பாகுதோ அப்போ கோல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ அந்த ஒரு இது தான் இந்த எக்ஸாம்பிள். அதனால தான் இதை வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு கிளிப்பாக எடுத்து அமைச்சு போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பாருங்கள், நேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் நல்லா ஒரு டவுன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலி இந்த வீக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லாம் இருந்துச்சு மார்க்கெட்டு. கொஞ்சம் பாசிட்டிவும் ரொம்ப பாசிட்டிவ் இல்லாமல் ரொம்ப நெகட்டிவும் இல்லாமல் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்கு ஃபுல் மார்க்கெட்டு. இது வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுக்க தர வாய்ப்பு இருக்குது ஆஸ் பர் நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்ட். பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கோல்டு வந்து நாளைக்கும் வந்து இதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து எம்சிஎக்ஸில் வந்து உங்களால் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது ஒரு சின்ன ஒரு இது, இந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக போட்டேன். எப்போல்லாம் மார்க்கெட் கம்மியாகுதோ அப்போ கோல்டு வந்து நல்லா ஹைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்காக காமிச்சேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.